உன்னை யாரும் பார்க்க வரலையா? உங்க அக்கா அருணா என்ன பார்க்க வரும். ஹாய் செல்வி. அக்கா இந்த உங்க பிஸ்கெட். ஏ விஜி இந்தா. எனக்கு வேண்டாம். ஏமா உங்க பேரண்ட்ஸ் யாரும் வரலையா? எனக்கு அப்பா அம்மா யாரும் இல்ல. எங்க அண்ணன் மணிதான் அப்பா அம்மா எல்லாம். அவர் வரலையா? கண்டிப்பா வருவாரு. உங்க அண்ணன் வர்ற வரைக்கும் இத சாப்பிட்டு இருக்கலாமே. விஜி அண்ணா உனக்கு என்ன வாங்கி பாரு. வாட்ச், புது வாட்ச். கைய கொண்டா. How do you like this? Good. இப்படிதான் உங்க அண்ணனா? நீயா? தந்திரி கிட்ட ஜென்மங்களை பாக்குறது எனக்கு பிடிக்காது. என்னங்க பாவப்பட்ட ஜென்மங்களை பார்த்து இறக்கப்படுறதுல தவறு இல்லையே? இறக்கப்பட்டதான் கைமலம் பலம் கிடைச்சது. சூழ்நிலை என்ன அப்படி செய்ய தூண்டிடுச்சு. தாய் நோயில வேதனைப்படுறா, காப்பாத்த பணம் தேவை. அந்த நிலைமையில நேர்மையை பத்தி நினைக்க எனக்கு நேரம் இல்லாம போயிடுச்சு. உண்மையை சொல்லியிருந்தா அப்பவே உதவி செஞ்சிருக்க மாட்டேனா? உதவி செய்யறேன்னு சொல்றவங்களை கண்டாலே எனக்கு பயமா இருக்கு. காரணம் பாக்கியம் உதவி செய்யறேன்னு சொல்லித்தான். பேசிய போல ஆட வச்சான், திருடிய போல திருட வச்சான். அவன் சொன்னது செய்யலனா அவன் கொடுக்குற வெகுமதி என்ன தெரியுமா? இந்த சித்திரவதையில ஏன் தாங்கிக்கிட்ட தெரியுமா? எங்க அம்மா நினைச்சிட்டு இருந்தவளை காப்பாத்ததான். ஆனா இப்பதான் தெரியுது அவ பெத்தவ இல்ல பழத்தவன்னு. அவர் ஆனாத எனக்கு கடல் உங்களை கண்டாலே பிடிக்காது, தெரியுதா? ஸ்மைல் பண்ணு. தட்ஸ் குட். முரட்டுக்காலை போல சுறுசுறுப்பு. ஒரு வீரனுக்கு வேண்டி எல்லா தகுதியும் உனக்கு இருக்கு. அந்த தகுதி எனக்கு இல்லைன்னா அன்னைக்கு உன்னை தேடி உங்கள்கிட்ட நான் வந்திருக்க மாட்டேன். அளவுக்கு அதிகமா பெருமைப்பட்டுக்காத. நீ சாதாரண வீரன், நான் வீரத்துக்கே அப்பன். பாக்யா பயங்கரமானவன், ஆனா பலசாலிய பாராட்ட தயங்க மாட்டான். சந்தோஷம். அதனால பழச மறக்கலாம், பகையை மறக்கலாம், நண்பர்களாக பழகலாம். ஓகே
பாபா. வியாபாரத்தை முடிச்சுக்கலாமா? தாராளமா. எவ்வளவு எதிர்பார்க்கிற? 1 லட்சம் ரொக்கம், அடுத்த தருணம், ரெண்டையுமே எதிர்பார்க்கிறேன். ஓ, பணத்தோட அருணாவும் தேவை. அருமையான ஜோடி. அனுப்பி வைக்கிறேன். ஆனா நீ எனக்கு ஒரு சின்ன உதவி செய்தாகணும். சின்ன உதவியா? ஆமா, அதுக்கு பெரிய தொகை கிடைக்கும். வேலையை சொல்லு, கூலிய பின்னால பேசிக்கலாம். வீட்டுங்கிற ஒருத்தங்கிட்ட இதே மாதிரி ஒரு சாவி இருக்கு. அவன் யாருன்னு அருணா உனக்கு சொல்லுவான். அந்த சாவியை எப்படியாவது நீ கொண்டு வந்துட்டா. எவ்வளவு கொடுப்ப? 5 லட்சம். 5 லட்சம். ஓகே, பணத்தோட ரெடியா இருக்கு. நான் சாவியோட ஓகே.